அபுல் ஆலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை ஆன் கி தப்சீர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கலை வல்லுனர் இமாம் அபுல் ஆலியா ரதியல்லாவின் அவர்கள் அவர்கள் நம்முடைய இந்த காலத்திலிருந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலைவசல்லமுடைய சுஹாபிகளை பார்த்து வாழ்ந்தவர்கள் அவர்களிடத்திலே ஒரு சகாபி ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு கொடுக்கிறார்கள் ஒரு சஹாபி கொடுக்கிறான் யார் கொடுக்கறாங்க ஒரு சஹாபி கொடுக்குறாங்க ஒரு ஆப்பிள் பழத்தை இப்போ நம்மிடத்தில் ஒரு ஆள் ஒரு ஆப்பிளை கொண்டு என்ன செய்வோம் அதை வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த அபுல் ஆலியா என்று சொல்லக்கூடிய மகான் அந்த ஆப்பிள் பழத்தை கையில் எடுத்து அதை முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள் இந்த ஆப்பிள் இருக்கிறதே இது எப்படிப்பட்ட ஆப்பிள் தெரியுமா கண்மணி நாயகம் முஹம்மதுலாஹி சல்லு உடைய புனித கரத்தை தொட்ட சுஹாபி அந்த ஸாபியுடைய கைப்பட்ட ஆப்பிள் என்று கண்மணி நாயகம் சல்லு அலிபசல்லம் அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய கையில் வந்த ஒரு ஆப்பிள் பழத்தை கூட அது புனிதமானது என்று விளங்கியவர்கள் இஸ்லாமிய பெரியவர்கள் அப்படித்தான் கண் நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லு அலைப செல்லம் அவர்களை சஹாபிகள் விளங்கி வைத்திருந்தார்கள் இப்படியெல்லாம் விளங்கி கண்ணியப்படுத்தி முகமது ரசூருல்லா என்று கலிமா சொல்வது எங்கே இருக்குது நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய எல்லா சிறப்புகளையும் மூடி மறைத்து மொத்தமே எட்டு காரியம்தான் ரசூல்லாட்ட இருக்குது இப்படின்னு முஹம்மதுர் ரசூருல்லான்னு ஒருத்தன் சொல்லி அவன் முகமது ரசூல்லா சொல்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நம்முடைய இமாம்கள் நம்முடைய நாதாக்கள் நல்லோர்கள் நபிகள் நாயகம் முகம்மது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய மொத்த விஷயங்கள் எட்டு காரியங்கள் தான் சொன்னாங்களா அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நபியே மினல் ஊலா ஊலா இல்லையா முந்தையதை விட பிந்தையது உங்களுக்கு சிறந்தது நபியே என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பலவிதமான விளக்கங்கள் அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களில் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா கண்மணி நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலைவசல்லமுடைய ஒவ்வொரு வினாடியும் ரசூருல்லாவுடைய சிறப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறது சிறப்புகளுக்கு எல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி எல்லை இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான்